关上酷热。 ஹாய் கைஸ் வெல்கம் பேக் ஸோ உங்கட்டி இருக்கிற ஹெட் மிஷின் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ரஸ்யம் கொடுத்துட்டு ஒரு நேனேஸ்ல பாசிட்டாக ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் எடி பண்ணுற சாங் ஆட் பண்ணிவிட்டு அந்த லிக்ஸ் தகுந்த மாதிரி வந்து பண்ணால் புக் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதில் எப்படி எடி பண்ணுறதுன்னு குவிக்கவும் ஷட்டர் ஸ்வீட் நான் பார்த்துலாம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கைஸ் ஓகேவா ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து பண்ணேன் அந்த புக்மாரி தகுந்த மாதிரி பிக்கும் ஆட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பாடாக்க அந்த புக்மாரி தகுந்த மாதிரி இந்த மாதிரி பிக்கும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதில் நாம எஃபெக்ட் ஆப் இல்லாமல் ஸோ அதுக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபீல் எதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு இப்போதான் ஷூ ஆகும் ஸோ இதில் கீழே மூவ் பையனாக்கா சாங்குக்கு மேலே ஒரு லேரிய இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாஷம் கொடுத்து காப் லேயர் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஆப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாஷம் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும் நெக்ஸ்ட்டு சாங் எண்டு வரைக்கும் இருக்காது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் ரெண்டு எஃபெக்ட் மட்டும் மிஸ்ஸாக இருக்கும் ஸோ குயிக் ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ள்ளே போயிட்டு ஆட் எஃபிட்ல கீழே அதரில் மேலே காப்பி பேக்ரவுண்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் ஆகிட்டு சேண்டு செட்டிங் கொடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ரெண்டு எஃபெக்ட்டுக்கு மேலே நீங்கள் கொண்டு போய் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதுக்கு லைட்டாக டார்க்னஸ் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அந்த லே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட் குள்ளே போய்ட்டு ஆட் எஃபிட்டில் கலர் ரேட்டில் எஸ்பிரேஷன் காமான ஒரு ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலப்பாயிட்டு செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ எஸ்பிரேஷனை மட்டும் லைட்டாக கம்மி பையனா உங்களுக்கு வந்து பார்த்தா டார்க்னஸ் ஆகும் ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் ஸோ ஓகே நெக்ஸ்ட் நாம சென்டர் கேப் இல்லாமல் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போய்ட்டு ப்ரிஷ்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க கீழே மூவ் பண்ணினாக்க ஒரு குரூப் கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாஸ் கொடுத்து காப் லேர் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு நாம் எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணதே இங்கே அப்படியே நீங்கள் லேயர் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த குரூப்பு நீங்கள் ஆட் பண்ண புக் மாதிரி வரைக்கும் இருக்காது செக் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுனாக்க அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறேன் ஜஸ்ட் எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்கே கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஜஸ்ட் அதுக்கு அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீடெக்னை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிணாக்கா அது வந்து பண்ணேன் கம்ப்ரெஸ் ஆயிடும் ஸோ எக்ஸ்ட்ரேன் பண்ணுறோம் அதே சேம் மெத்தில் அதே ஸ்பீடெக்கில் இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிணாக்க அது வந்து பண்ணால் இங்கே எக்ஸ்டைன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் நம்ம பிக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அந்த குரூப் வைக்க பேட்டி எடு குரூப் வைக்கிறேன் இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் எங்க கொட்டி மீடியை ஒட்டி இப்போ நான் பேக்கான பிக் என்ன பிக் வச்சுருக்கணும் ஸோ அந்த பிக்கை நான் அவங்க பட்டாசலை பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலப் போயிட்டு கீழே மோர்சல் போயிட்டு அந்த தேர்ட் ஆப்ஷனை கேள்விட்டு பிக்குடைய சைஸ் எல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கேள்விப்போயிட்டு நான் வந்து பண்ண பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண செட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டு பின்னாடி அப்படி நீங்கள் பேக் வந்துக்கோங்க ஸோ அதான் ஸோ இப்போ நாம் இதில் எஃபெட் ஆட் பண்ணலாம் ஸோ அதுக்கு அந்த குறிப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபிட்டில் மாடு மேஸ்கேன்னு இருக்கும் ஜஸ்ட் அது நீங்கள் கிளிப்பேட்டு இதில் ரேடியல் வேபுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செல பண்ணிக்கோங்க இந்த தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கா அதே நீங்கள் செல பண்ணிக்கோங்க நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே அது வந்து படம் உங்களுக்கு இப்படி தான் அடிக்டே இருக்கும் ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்து ஸோ அதுக்கு அதே நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஜஸ்ட் இந்த லாஸ்ட்டில் ஒரு கிஃபம் இருக்கா ஜஸ்ட் இது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட் க்கு கொண்டு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த கிஃபேம் இருக்கா இது வந்து பண்ண இந்த குரூப்புக்கு சென்டராக பார்த்து நீங்கள் வந்து பண்ணிணாக்க செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ இதுக்கு ரெண்டு கிஃப்க்கு சென்டராக நீங்கள் கொண்டு வந்துட்டு கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க பார்த்தீங்களா ஓகே ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நிஸ்ட்டாக நீங்கள் கீழே மூவ் பண்ணினாக்கா ஃபெதரும் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஜீரோ வச்சுக்கோங்க ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பண்ணால் ரெடியாக ஆச்சு யாரும் நோட் பண்ணிங்களேன் ஸோ இந்த குரூப்பில் நான் வந்து பண்ண ஒரு எஃபெக்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன் ஜஸ்ட் அது என்னென்னாக்கா ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த ஆர்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஒரு டூ டி லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் நீங்கள் இதை எஃபெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாக்க வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு பின்னாடி ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறனாக்க இதை ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக நீங்கள் எடிட் பண்ணினாக்க லைட்டாக உங்களோட மொபைல் ஹேங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு வந்து பண்ணி நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட் நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ஆர்ட்டில் ஃப்ரேமில் இந்த சைடில் ஒரு ஆர்ட் லைன் மாதிரி ஒரு இல்லையா ஸோ அதை வந்து பண்ண ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் எங்கே கொடுத்துட்டு இந்த எலமெண்ட்டில் நான் அந்த ஆர்ட்டை வந்து பண்ணால் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு கலர் ஃபில்லில் போய்ட்டு இந்த ஐக்கானே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு பார்ட் அண்ட் ஷேடோவில் ஜஸ்ட்டு இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க ஜஸ்ட்டு கலர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒயிட் கலரு கொடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு இதோட வேல்யூ வந்து பண்ணால் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கோங்க மதியோ போதும் நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இந்த தேர்ட் ஒரு ரேக்கினி இருக்கா அதே நீங்கள் அதை பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு கலர் ஆப்ஷன் பிளாக்லேயே இருக்கட்டும் கீழே மூவ் பண்ணால் புஷ்னே இருக்கும் இது ரெண்டு எக்ஸ் ஒய் ரெண்டுத்தையுமே நீங்கள் ஜீரோ ஜீரோ வச்சுக்கோங்க இப்போ மேலே சைஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ பிளண்டிங் அப்பாசிட்டில் கீழே மூவ் பையனாக்க இருக்கும் ஜஸ்ட் அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் ஓவர்லேன்றதே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து பணம் இப்படி அடேட் இருக்கும் ஜஸ்ட் இந்த குறிப்பு அந்தளவு அளவு இருக்கும் அந்தளவுக்கு இதை நீங்கள் எக்ஸ்டெயின் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஜஸ்ட்டு அந்த லேர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு எந்தர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆர்ட்டு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நாம இதில் மூ எஃபெக்ட் ஆட் பண்ணலாம் ஸோ அதுக்கு அந்த லேர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மோட்ஸ் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபேம் நெஸ்ட்டு கிஃபேம் நீங்கள் எடுங்க ஆட் பண்ணால் இந்த குரூப்பில் இங்கே ஒரு கிஃபேம் இருக்கா ஸோ இதுக்கு நேரே நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு கிஃபே நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு கிஃபேம் கண்டு வேலையை வந்து பணம் ஃபுல்லாக கம்மி பாயிட்டு ஜீரோ வச்சு விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் சென்டராக நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க பார்த்துட்டிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த லேயரு அப்படியே இந்த குருப்பு நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் புருள் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சா ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த லேயரில் நீங்கள் எப்படி எடிட் பண்ணும் பார்த்துலாமா ஸோ அதுக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு எடிட் பண்ண அந்த ரெண்டுத்தையும் லாங் ப்ரொசஸ் பண்ணி செலப் பண்ணிவிட்டு இந்த பாஸ்வங்க கொடுத்து காப்பி லேயர் போட்டு நெக்ஸ்ட்டு புக் மாதிரி வந்துக்கோங்க அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ் டூ லேயர் கொடுத்துனா ஜஸ்ட் இது வந்து பண்ண இங்கே ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் உப்பு மாதிரி வரைக்கும் இதுக்காந்து பார்த்துக்கும் எனக்கு இஷ்டம் இருக்குது அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடேக்கினே யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ இதில் எப்படி பிக்கு சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நான் அந்த குறிப்பை கிளிப்பாகிட்டு எடுகுரு போயிட்டு அந்த பிக்கை நான் செலப்பாயிட்டு கலர் ஃபில்ல கூட்டு ஸ்டாரை கூப்பிட்டு இப்போ நான் பேக்ரவுண்ட் பிக்க என்ன பிக் வச்சுருக்கணும் அந்த பிக்கை நான் செலப்பிட்டு மேலே காரணம் ப்ளஸ் எக்னே கொடுத்துக்கிறேன் ஸோ நான் என்னுடைய பிக்கு எல்லாமே வந்து பண்ணேன் ஒரே சைஸில் இருக்கிறதுனால வந்து இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் சோ நீங்களும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னாக்க நீங்கள் எடிட் பண்ண பிக் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படி இல்லையானா நீங்கள் ஒவ்வொரு பிக்காக டீல் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டைமிங் கொஞ்சம் லென்த் ஆகும் ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு எரர் வரும் ஸோ இது எப்படி ஃபீஸ் பண்ண நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் அந்த புக் மார்க் போயிட்டு அந்த குரூப்பே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிணா எரர் ஆக வந்து வந்து பார்த்தினாக்கா ஃபிக்ஸ் ஆயிடும் ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த லேரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா பிக்கே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நான் லாஸ்ட் இயர்க்கும் பிக் ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க இந்த ஆர்ட்லேயே சைடில் ஒரு ஆர்ட் மாதிரி இல்லை ஸோ அது வந்து பண்ண ஆட் பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு புரிஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே கீழே மூவ் பண்ணினாக்க அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிணாக்க சிந்த இடத்துல அந்த ஆர்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் அந்த குறிப்பை நீங்கள் கிளி பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலேயே கூப்பிட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நாம் எடி பண்ணால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அப்படி கீழே மூவ் ஆயிட்டு ஸோ இது எங்கே நீங்க ஃபேஸ் பண்ணாக்க இந்த ரெண்டு கீ ஃபேம் இருக்கா ஸோ இதுக்கு நேராக நீங்க வந்துட்டு அங்க காபி பண்ணி இந்த பாஷம் கொடுத்து பேஸ் லேர் கொடுத்துக்கோங்க ஸோ மேல் ஆட் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி கீழே இந்த குரூப்புக்கு மேலே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த குரூப் எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால லைட்டாக நான் வந்து பண்ணால் கம்ப்ரேஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா அதே சேம் மெத்தடில் அந்த கீ ஃபேம்க்கு போய்ட்டு காப் பண்ணிது இங்கே பியஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே இந்த குரூப்புக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த ஸ்பீட்னா யூஸ் பண்ணி கம்ப்ரேஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரென்ட் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கோங்க ஃபைனலி லாஸ்ட் வரைக்கும் நாம் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம ரிலீக்ஸ் ரெடி பண்ணலாம் ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு அப்ரிஷ்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே கீழே மூவ் பையனா ரிலீக்ஸ் இருக்கும் ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாஸ் எங்க கொடுத்து கா பிளே கொடுத்தா அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு நாம் எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிலீக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வந்துட்டு அப்படியே இதை நீங்கள் பியூஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஜஸ்ட் இதில் எஃபெக்ட் மட்டும் மிஸ்ஸாக இருக்கும் குயிக் ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அந்த டிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பாட் அண்ட் ஷார்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் கிளிப் இதை ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க கலர் ஆப்ஷனில் ஒயிட்டே நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு சைஸை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணினாக்க உங்களுக்கு அந்த குளோ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஃபார்ட்டி வச்சுக்கோங்க போதும் ஓகே இதில் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணலாம் ஸோ அதிலே நீங்கள் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் மேடு மாஸ்கின் இருக்கும் ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் ஆகிட்டு இதில் வேப்னு இருக்கும் அதை நீங்கள் செல்ல பண்ணிக்கோங்க ஜஸ்ட் சேண்டர் செட்டிங் கொடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு எண்டே நீங்கள் கிளிக் ஆகிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபம் எண்டில் ஒரு கிஃபே நீங்கள் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கிஃப்க் பண்ணிட்டு உடைய வேல்யூ வந்து பண்ணால் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ஜீரோ வச்சு விட்டுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டு கிஃப்க்கு நீங்கள் சென்டராக கொண்டு வந்துட்டு கிராஃப் ஆப்ஷனை கிளிப்பாயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபெதர் இருக்கும் ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிப்பட்டு ஒரு சைஸை லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஒரு நைன் டு எயிட்ட வச்சுக்கோங்க போதும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் பிள்ளை பார்த்த மாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சான் நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட்டை எங்கள் கிளிக் பேட்டிய டெஸ்ட்டில் போய்ட்டு உங்கள் சாங்குக்கு தகுந்த மாதிரி லிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஸோ இது யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வேணா நான் மெட்டில் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் டவுன் பண்ணி இன்பட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்த லிக்ஸ் எப்படி பண்ண சொன்னணுமா ஸோ கொய்க்க பார்த்துலாம் நெக்ஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் பேட்டன் பாஷம் கொடுத்து காப்பி லேயர் போட்டு அந்த லிங்க்ஸ் எங்கே முடியுதோ அங்கே போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே அப்படி பேஸ் லேயர் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு மாதிரி இருக்கு பார்த்துக்கோங்க அப்படி கம்மியாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஸ்பீட் எக்னோ யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரேம் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணி பண்ணிக்கோங்க வைக்கலாம் நெக்ஸ்ட் எடிஸ்டில் போயிட்டு உங்கள் சாங்கு தகுந்த மாதிரி லிங்க்ஸை டே பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ இதே சேம் நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த ரிலீஸ் சீக்கில் ஒரு மியூசிக் மாதிரி ஒரு நோர்லியா ஸோ அந்த டெம்புளோடய ஆட் பண்ணலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் எங்கள் வீட்டிலேயே மீடியா கொடுத்து இந்த டெம்பிள் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் போயிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கூட்டினா ஜஸ்ட் இது வந்து பண்ண ஆட் ஆயிடும் ஸோ அந்த ஸோ இது லைட்டை நம்ம கீழே மூவ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு மோட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் எங்கே போய்ட்டு லைட்டை நான் வந்து பார்த்தேன் இதை கீழே மூவ் பண்ணிக்கிறேன் மூக்கி ஸோ இது சாங் எந்த அளவு அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி கட் பண்ணுறதுனாக்க ஜஸ்ட் இந்த ஸ்பீடேக்குன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்ஸ் மாதிரி போகலையா ஸோ அதை ஆட் பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ப்ரிஷ்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க மேலே மூணுலேயே இருக்கா ஜஸ்ட்டு இது மூணுத்தின் லாங் ப்ரெஸ் பண்ணி செலப் ஆகிட்டு இந்த பாசம் கொடுத்து காப்பி த்ரீ லேயர் கொட்டால் அப்படி நீங்கள் பேக் போயிட்டு நாம் எடிட் பண்ணதை ஓப்பன் பண்ணிவிட்டு காப் காணது இங்கே அப்படியே நீங்கள் ப்யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சாங் வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு கம்மியாக எஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லேரையை மட்டும் நீங்கள் ஸ்ப்ரீடிக்கணும் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுறது எஸ்என் பண்ணி பண்ணிக்கோங்க மேலே ரெண்டுமே நீங்கள் நார்மலே கட் பண்ணுறது எஸ்என் பண்ணுறது பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கீழே அந்த லேர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிப் போயிட்டு எடுத்துல போய்ட்டு நீங்கள் என்ன சாங் எடிட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த சாங்குடைய லிக்ஸாக நீங்கள் இங்கே டைப் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ எதாவது டவுட் இருந்தால் கே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறுக்காமட்டிட்டு கூட பெல்லைக்குன்னு தில் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்